தஞ்சை ரோட்டிலிருந்து காய்க்கிறேன். கணேசன் இறங்கிய மாலை, நான் தான் மில் ஓனர். எங்களுக்கு என்ன நடந்தான்னு தெரியாது. வழமையாகவே நாங்கள் மீன்கள் ரிப்போல் எல்லாம் நிப்பாட்டிகிட்டு போறாங்கள். இன்றைக்கு 8 மணி போல எனது அண்ணா வந்து மில் திறக்கும் போது எரிஞ்சு கொண்டிருப்பதை கண்டவர் கண்டுட்டு வந்து உடனடியாக எனது வீட்டுக்கு வந்து செல்லும்போது இங்கே ஆக்கள் எல்லாம் கூடி தண்ணி அடைச்சி விட்டுவார். எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தான்னு தெரியாது. போலீஸில் முறைப்பாடு கொடுத்துருக்கிறேன். ஜிஎஸ் வந்து பார்த்துவா. மற்றது ஊர் மக்கள் எனக்கு ஆண்டவரண்டு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மாதிரி நன்றி கடனமாக தெரிவித்துக் கொள்வேன். என்னுடைய ஓனர் வந்து நிற்கிறார். இந்த கட்டணம் வந்து வாடகை, எனது ஓனர் வந்து நிற்கிறார். அதற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இதில் உதவி செய்த அனைவருக்கும், இந்த மில்லை இவ்வளோ தூரம் பாதுகாத்த அனைவருக்கும் மனமாக தான் இறைவன் எப்படி இறைவன் தானே நான் காப்பாற்றி கொள்ளும். இதுக்கு வெளியே என்ன, நான் பயங்கர கஷ்டப்படுறேன். எனக்கு 2 பிள்ளைகள், நான் மனநோய் வாய்ப்பட்டிருக்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகள் இப்போ ஒரு வருஷமாக சிவஜோண்டுக்கிட்ட நான் போய்கொண்டிருக்கிறேன். கடன் பிரிஞ்ச நானும் இப்போ தான் நான் கொஞ்சம் தெளிஞ்சிருந்தாலும் திருப்பியும் ஆண்டவர் இந்த சோதனையை தருவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு இதில் நீ என் குடும்பத்தையும் என் மில்லையும் ஆண்டவர் தான் பாதுகாத்துக் கொள்ளும். நான் இதில் நினைக்கிறது என்னென்னு கேட்டால், எந்த மிஷினரிகளை சரிப்படுத்தி இதுக்குரிய காசுகள் ஒழுங்குபடுத்தி ஒரு யாரெண்டாலும் உதவி செய்து என்னை பழைய எல்லாமே ஓரளவுக்கு ஆளாக்கி விட்டிங்கன்னா சரி. மற்றபடி நான் நினைக்கிறது ஒன்றும் இல்லை. இந்த மில்லை ஓரளவுக்கு உடவு இயக்கக்கூடிய மாதிரி என்னுடைய நிலப்பாட்டை நான் இது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணா வந்து எனது அண்ணா வந்து மில் திறக்கும் போது கடை எரிந்து கொண்டிருப்பதை கண்டு உடனடியாக எனக்கு வந்து சொல்லி நாங்கள் நானும் வந்து இங்கே ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அதை நோக்கி இவ்வளோ தூரம் காப்பாற்றி விட்டுருக்கிறோம்.